நேர்வில் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வசுமதி இன்றைக்கி யூபி ஒத்தாஸ் எஸ் தமிழ் தலைவாஸ் மேட்ச்சு செமையாக போச்சு கம்ப்ளீட்லி ஒன் சைடடாக போச்சு தமிழ் தலைவாஸ் வந்து தோத்தாலே பிளே ஆஃப் போயிடுவாங்க அப்படிங்கிற ந எப்படி இருந்த நிலையில் தமிழ் தலைவாஸ் மாசம் வின் பண்ணி பிளே ஆஃப் போயிருக்காங்கிறது ஒரு ஹிஸ்டரி படைச்சிருக்காங்க வரலாறு படைச்சிருக்காங்க தமிழ் நம்ம வாழ்த்துக்கள் மேட்சை பார்த்து டீட்டெயில்டாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒன்று கூட உங்களை வந்து சேரும் தமிழ் தலைவாஸ் ரசிகர்கள் பயங்கர ஹாப்பியாக இருப்பீங்க கண்டிப்பாக இது வந்து ஒரு மேசிவ் விக்ட்ரி வரலாற்று வரலாற்றை படைச்சிருக்காங்க தமிழ் தலைவாஸ் வாழ்த்துக்கள் தமிழ் தலைவாஸ்க்கும் வாழ்த்துக்கள் அவங்க வின் பண்ணணும் அவங்க பிளே ஆஃப் போகணும் நினை அப்படின்னு நினச்ச எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஏன்னா இந்த எதிர்பார்ப்பு வந்து இந்த வருஷத்தோட எதிர்பார்ப்பு இல்லை ஒரு நாலஞ்சு வருஷமாக இதோட எதிர்பார்ப்பு தொடர்ந்து இந்த முறை நிகழ்ந்து இருக்குது அதுக்கு நம்ம வந்து எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கலாம் நம்ம ரிவ்யூவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏன்னா ஒரு கொண்டாட்டம் தான் ஒரு விளையாட்டையோ விளையாட்டை ஊக்கப்படுத்துறது ஒரு கொண்டாட்டம் தான் கொண்டாட்டம் இல்லாமல் வாழ்க்கை மனித வாழ்க்கையே கிடையாது ஸோ இதை முதல்ல கொண்டாடுவோம் கொண்டாடிக்கிட்டே வந்து இன்றைக்கி என்னென்ன நடந்துச்சுங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் நம்மளோட போல் ரிசல்ட்டில் இன்றைக்கி ஓட்டு போட்டவங்களில் தமிழ் தலைவர் வின் பண்ணுவாங்கன்னு எண்பத்தி நாலு பர்சன்டேஜ் ஓட்டு போட்டிருக்காங்க யுபிஓ தாஸ் வின் பண்ணுவாங்கன்னு எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு போட்டிருக்காங்க ட்ரா ஆகும்னு சொல்லி மூணு பர்சன்டேஜ் கருத்து இல்லை அப்படின்னு அஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு போட்டிருக்காங்க எகெயின் நம்ம வந்து நம்ம சேனலில் எல்லா மேட்சுக்கும் நம்ம வந்து ஓட்டிங் வைக்கிறோம் முக்கியமாக தமிழ் தலைவாஸ் மேட்சஸ்ஸு எல்லாத்துக்கும் ஓட்டிங் வச்சுட்ருக்கோம் இன்னும் வந்து செமி ஆரம்பிக்கும் போது எல்லாமே மற்ற எல்லா டீம்ஸ்க்குமே ஓட்டிங் வைப்போம் அதனால கொஞ்சம் ஓட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம நிறைய கலெக்டிவாக நம்ம வந்து டேட்டாஸ் கலெக்ட் பண்ண முடியும் நம்ம வந்து ஏற்கனவே ப்ரடிக்ஷனில் சொன்ன மாதிரி யூபிஓ தாஸ்க்கு இது வந்து இந்த முக்கியமான விக்ட்ரி கிடையாது ஏன்னா அவங்க ஏற்கனவே குவாலிஃபைட் ஆகிட்டாங்க பிளே ஆஃப்க்கு அதுக்கப்புறம் அவங்க என்னதான் ஃபைட் பண்ணாலும் அந்த முதல் இரண்டு பொசிஷன்குள்ளே வர முடியாது ஏன்னா ஏற்கனவே வந்து முதல் ரெண்டு பொசிஷன்ஸ் எடுத்தாச்சு இவங்க இந்த மேட்ச்சை ஜெயிச்சு அடுத்த மேட்ச் ஜெயித்தா கூட அந்த முதல் ரெண்டு பொசிஷன்குள்ளே வர முடியாதுங்கிற நிலமையில தான் இருந்தாங்க ஸோ அதனால் இன்றைக்கி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெஞ்சில் இருந்த சப் எல்லாத்தையும் இறக்கி இந்த கேமை விளாட வச்சுருக்காங்க அதுக்காண்டி நம்ம வந்து தமிழ் தலைவாசை அண்டர்ஸ்டிமேட் பண்ணலை ஸோ இருந்தால் கூட நம்ம இதை ஒரு பாயிண்ட்டாக சொல்லணும் ஏன்னா அவங்க அவங்க டீமில் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருந்துச்சு நோன் ஃபேஸஸ் யாருமே இல்லை அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பெஞ்சில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி வாய்ப்பு கொடுத்தது ஒரு விஷயந்தான் ஆனால் அதுலேயும் சில சில பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அதையும் நம்ம வந்து தமிழ் தலைவாசை வந்து டேக்கிள் பண்ணி ஒரு மேட்சை வின் பண்ணியிருக்காங்கிறது ஒரு நல்ல விஷயம் கபடியை உண்மையாக நேசிக்கிறவங்க வந்து பர்தீப்பை வந்து இன்றைக்கி நிறைய எதிர்பார்த்துருப்பாங்க அவர் விளாடுவார்னு டோர்னமெண்ட் ஸ்ட்ராட்டஜி படி பர்தீப் வந்து இன்றைக்கி விளாடல நிறைய முக்கியமான பிளேஸ் விளாடலைங்கிறதும் ஒரு விஷயந்தான் ஆனாலும் அஞ்சு பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்சது கிடச்சது தானே ஸோ அதனால் நம்ம போக வேண்டாம் ஆனால் இது வந்து ஒரு பாயிண்ட்டாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் ஏன்னா ப்ளே ஆஃப்லையும் தமிழ் தலைவாஸ் வந்து யூபி ஓ தாஸ்க்கு வாடுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது அதனால கூட வந்து அவங்க வந்து பர்தீப்க்கு முக்கியமான ப்ளேஸ்க்கு ரெஸ்ட்டு கொடுத்துருக்கலாம் ஸோ எகெயின் நம்ம வந்து செமிஃபைனலுக்கு போகணுன்னா அந்த பிளே ஆஃபில் அந்த ஃபஸ்ட் ரவுண்டை க்ராஸ் பண்ணி ஆகணும் ஸோ நம்மளும் அதுக்கு தக்கான ஸ்ட்ராட்டஜி போடணும் இன்றைக்கி மேட்சோட சம்மரி பார்த்தோன்னா தமிழ் தலைவாஸ் வந்து நிறைய போனஸ் பாயிண்ட்ஸ் போட்டாங்க நம்மளோட வைரஸ் அவங்க சைடில் போனஸ் பாயிண்ட்ஸ் அவங்களால போட முடியல ஸோ ஏன் அவங்களால போனஸ் பாயிண்ட்ஸ் போட முடியலன்னா அவங்க ரிஸ்க் எடுக்க ரெடியாக ரெடியாக இல்லை அது மட்டும் இல்லை நம்ம டிஃபென்ஸும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதுவும் அர் அர்த்திப் வந்து செம்மையாக ரெண்டு டேக்கிள்ஸ் பண்ணார் அந்த டேக்கிளிங் தான் ரொம்ப டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவேன் ஏன்னா ஒரு இடத்துல வந்து அவங்க அப்பர் ஹேண்ட் எடுக்கிற நிலைமலை இருந்துச்சு அந்த இடத்துல வந்து ரெண்டு டேக்கிளிங் பண்ணி ரொம்ப நல்லா கொண்டு போயிருந்தார் அதுக்கப்புறம் வந்து யூபிஓ தாஸ் ரெண்டு தடவை ஆல் அவுட் ஆனாங்க தமிழ் தலைவாசு ஒரு தடவை ஆல் அவுட் ஆனாங்க நம்ம வந்து நம்ம ரைடிங் பாயிண்ட் வந்து இருபத்தொன்று வச்சுருந்தோம் அவங்க பதினாலு தான் பாருங்கள் ஏழு பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸு ஏன்னா அவங்களோட கோர் ரைடர் இன்றைக்கி இல்லை அப்புறம் டேக்லிங்கில் நம்ம பதினாறு வச்சுருந்தோம் அவங்க பதினொன்று ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு அப்புறம் ஆல் அவுட் பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து நாலு அவங்களுக்கு ரெண்டு ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தான் மேஜர் டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு ஆனாலும் தமிழ் தலைவாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாங்கிறது என்னோடய இது ஏன்னா அவங்க ஃபுல்லாக பெஞ்சில் இருக்கிற பிளேர்ஸ் இருந்தாங்க சரி நம்ம வின் பண்ணிவிட்டோம் அதெல்லாம் நல்ல விஷயம் தானா ஆனால் இன்னும் அதை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக வின் பண்ணியிருந்திருக்கலாம் நரேந்திரா வந்து ரெண்டு மணி நேரத்தில் திணறினது நல்லா தெரிஞ்சுது அதுவும் செகண்ட் செட் ஆரம்பிக்கிற இடத்துல வந்து அவங்க கொஞ்சம் லைட்டாக அக்ரஸிவாக ஆரம்பித்தோடனே நரேந்தர் வந்து கொஞ்சம் பேனிக்கான மாதிரி நல்லா தெரிஞ்சுது மொதல் செட் வந்து நரேந்தர் விளாண்ட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரெ ரெண்டாவது செட்டில் இல்லைன்னு சொல்லணும் ரெண்டாவது செட்டில் வந்து டிஃப்ரெண்டாஸாக நல்லா பிக்கப் பண்ணி விளாண்டாங்க ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா அடுத்த இதில் வந்து நரேந்தர் வந்து இன்னும் இன்னும் கான்ஃபிடெண்டாக அவங்க அக்ரெஸிவாக விளாண்டா கூட இன்னும் கா அந்த கான்ஃபிடென்ஸ் விட்டுறக்கூடாது கான்ஃபிடென்ஸோட விளாடணும் அப்போ தான் ப்ளே ஆஃப்லேருந்து அடுத்த ரவுண்டுக்கு நம்ம குவாலிஃபை ஆக முடியும் எகெயின் தமிழ் தலைவாஸ் வரலாறு படைச்சிருக்காங்க வாழ்த்துக்கள் தமிழ் தலைவாஸ்க்கு உங்களோட கருத்துக்களும் பதிவு செய்யுங்க எகெயின் நம்ம நம்மளோட ப்ரிவ்யூ ப்ரெடிக்ஷன் எல்லாமே வந்து ஒரு எமோஷ்னலாக அப்படி இருக்காது எல்லாமே பாயிண்ட் பேஸ்டாகவும் எக்ஸ்பர்ட்ஸ் அட்வைஸ் பேஸ்டாகவும் இருக்கும் அதுதான் நம்ம சேனலோடய ஸ்பெஷாலிட்டியும் ஸோ நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம ரிவ்யூ எப்படி இருக்குது நம்ம இன்னும் என்னென்ன ஆட் பண்ணணும் என்னென்ன இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை எல்லாத்துக்குடியும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க